சுட்டி குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க, அப்பப்போ கை கழுவிக்கோங்க, சுத்தமாக இருங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு திசைகள் பற்றின பாடல் ஒன்று பாட போகிறோம். திசைகள் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ ஒரு பக்கம் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு திசையை பார்த்து தான் நிற்போம். நமக்கு முன்னாடி ஒரு திசை இருக்கும், நமக்கு பின்பக்கம் ஒரு திசை இருக்கும், நமக்கு வலது பக்கம் ஒரு திசை, இடது பக்கம் ஒரு திசை, அப்படி இருக்கும். தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கும். அப்படி சூரியன் உதிக்கிற அந்த திசையை கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மாலை நேரத்தில் சூரியன் மறையும், அந்த சூரியன் மறைகிற அந்த திசையை மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வரைபடத்தில் பார்த்திங்கன்னா இமயமலை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்கும். அதே போல் குமரிமுனை, மூன்று கடல்கள் சங்கமிக்கிற இடம்தான் குமரிமுனைன்னு சொல்லுவாங்க. அந்த குமரிமுனை எங்கே இருக்குன்னா தெற்கு திசையில் இருக்குது. இன்றைக்கி இதை பற்றின ஒரு பாட்டை தான் பார்க்க போகிறோம். சூரியன் உதிப்பது கிழக்கு திசை, மாலையில் மறைவது மேற்கு திசை, இமயம் உயர்ந்தது வடக்கு திசை, குமரி குவிந்தது தெற்கு திசை. குறிப்பிட்டு சொல்வேன் நான்கு திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இந்த பாடலை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள் சொல்கிறாங்க. என்னென்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நாளும் தான் திசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த திசைகள் பற்றின பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடலை நீங்களும் அழகாக பாட கற்றுக்கோங்க. இன்றைக்கி இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.